ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் ஐந்தாம் பாசுரம். பாவை நோன்ப பத்தி தோழிகளுக்கு சொல்லின்றிருந்த ஆண்டாள் முன்னாடி பர்ஜன்ய தேவதை வந்து நின்றார். நாராயணனுடைய அடியார்கள் எந்த ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கு எல்லா தேவர்களும் எல்லா சமயத்திலையும் துணை புரிவார்கள் அப்படின்னு காண்பித்து கொடுத்த பாசுரம் நான்காம் பாசுரம். இப்படி இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தோழிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஆண்டாளே, நாம் இந்த விரதத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறோம், சரி, நமக்கு துணை புரியவும் எல்லாரும் இருக்கார்கள் அப்படிங்கிறதும் சரி, ஆனா ஆசைப்படுறதுக்கும் அடையறத்துக்கும் நடுவுல கொஞ்சம் இடைவெளி இருக்கே, அந்த அடைய வேண்டிய நம்மளுடைய லட்சியத்துக்கு நம்மளுடைய பாபங்கள் எடையூறாக ஆகாதா? எம்பெருமான நினைச்சின்றிருக்கோம், அவனை அடையணும்னு ஆசைப்படுறோம், எல்லாம் சரி, ஆனா அவனை போய் அடையறத்துக்கு தடை உண்டு, நம்மளுடைய பாபங்களாகிற தடை. அந்த பாபங்கள் இருந்தா எப்படி எம்பெருமான் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு கேட்க, அதுக்கு பதிலாக ஆண்டாள் இந்த ஐந்தாவது பாசுரத்தை சொன்னாள். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். ஆண்டாள் சொல்றா, கவலையே படாத, பாபங்கள் போர்த்துக்கு சுலபமான உபாயம் இருக்கு, செப்பு அப்படின்னா சொல்லணுமா? எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லணும். எந்த திருநாமங்களை சொல்லணும் தெரியுமா? மாயனை, மாயனை பாடலாம் அப்படிங்கிறா. மாயன் அப்படின்னா ஆச்சரிய சேஷ்டிதங்கள் செய்யக்கூடியவன். எம்பெருமான் நாராயணன் எந்த அவதாரம் எடுத்தாலும் அதுல மாயைகள் செய்யறது வழக்கம். ஆனா ஸ்ரீராமாவதாரத்துல ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்னு எம்பெருமான் தான் மனிதனாகவே இருந்து உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு வந்தான். இருந்தாலும் அவனால அந்த மாயனா இருக்கிற தன்மையை காண்பிக்காம இருக்க முடியல. பாலகாண்டத்திலேயே தெரிஞ்சுடுத்து அவன் மாயன்னு. ஒரு கல்லு மேல ஒருத்தருடைய கால் பட்டா அதுலேருந்து எங்கேயாவது ஒரு பொண்ணு வருமா? மாயனுடைய திருவடி பட்டாதானே வரும். அதனால அகல்யைக்கு சாப விமோச்சனம் அளித்து எம்பெருமான் ராமன் தான் மாயன்னு காண்பித்தான். மாயனை, அந்த அகல்யைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ராமனை பாடலாம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். அடுத்தது சொல்றார், மன்னு வடமதுரை மைந்தனை. வடமதுரை மைந்தன் அப்படிங்கிறது கிருஷ்ணன் தான் பிரசித்தம். ஆனா இந்த மதுரை அப்படிங்கிற நகரத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு உண்டு. மதுரை அப்படிங்கிற நகரம் இன்னைக்கு எங்க இருக்கோ அந்த இடத்துல ரொம்ப காலம் முன்னாடி மதுவனம் இருந்தது. அந்த மதுவனத்துலதான் த்ருவன் தபஸ் பண்ணினான். எம்பெருமானுக்கு புத்திரனை போல மைந்தன போல இருந்த த்ருவன் தபஸ் பண்ண இடம் மதுவனம். அந்த மதுவனத்தை ஒரு நகரமாக ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் எம்பெருமான் ராமன். அதனால மைந்தனை போல இருந்த தன்னுடைய தம்பியான சத்ருக்னனை விட்டு அந்த மதுவனம் இருந்த இடத்துல மதுரா நகரத்தை நிர்மாணிக்க சொன்னான். லவணாசுர வதம்லாம் ஆனத்துக்கு அப்புறம் சத்ருக்னன் நிர்மாணிச்சதுதான் மதுரா நகரம். அந்த மதுரா நகரத்தின் மீது அப்பேற்பட்ட ஒரு மையல் எம்பெருமான் ராமனுக்கு. மைந்தனாகிற த்ருவன் மீது உள்ள ஆசையினால, மைந்தன் போல இருந்த சத்ருக்னனால கட்டப்பட்ட நகரம் ராமபிரானுக்காக இந்த வடமதுரை. அதனால எம்பெருமான் ராமனே வடமதுரை மைந்தன், அவனை பாடலாம் அப்படிங்கிறா ஆண்டாள். அடுத்தது சொன்னா, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறைவன்கிறது கண்ணன் தான் பிரசித்தம். யமுனைங்கிறவள் யாரு? சூரியனுடைய புத்திரி.
ராமபிரான் சூரிய குலத்திலே அவதரித்தவர். அதனால ராமனுக்கு பல தலைமுறைகள் முன்னாடி யமுனைங்கிறவள் அத்தை முறையாக ஆகணும் ராமனுக்கு. அத்தை மடி மெத்தை தானே, அதனால யமுனை துறை மீது ராமபிரானுக்கு ஒரு ஆசை. யமுனை துறைவனை அப்படின்னு ராமனையும் சொல்லலாம். இப்படி ராமனோடையும் கண்ணனோடையும் சம்பந்தம் பெற்றதனால யமுனையினுடைய நீர் தூய பெருநீர் ஆயிடுத்து. ரொம்ப தூய்மை உடைய பெருமை உடைய நீர் ஆயிடுத்து. தூய பெருநீர் யமுனை துறைவனை பாடலாம் அப்படின்னா ஆண்டாள். அடுத்தது சொல்றான், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலம் அப்படிங்கிறது மாடு மேய்க்கும் குலம். அந்த குலத்துலதான் கண்ணன் வந்தான். ஆனா மாடு மேய்த்த வரலாறு ராமர்னுடைய குலத்திலையும் உண்டு. பத்ம புராணம் சொல்றது, ரகு அப்படிங்கிற மகாராஜா இருந்தார். அந்த மகாராஜாவின் பேர்ல தான் இந்த சூரிய வம்சமே விளங்கித்து. ரகுகுலம் அப்படிங்கிற பேரே வந்தது இந்த குலத்துக்கு. அந்த ரகு மகாராஜா பிறந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யம். ரகுவனுடைய தகப்பனார் திலீபன். அவருடைய பட்டத்து ராணிக்கு பிள்ளைகள் இல்லையாம். அதனால ஒரு சமயம் வசிஷ்டரை போய் கேட்டார், பிள்ளை வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்ப வசிஷ்டர் தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்த்து சொன்னார், திலீபனே, நீர் ஒரு சமயம் காமதேனு அப்படிங்கிற பசு கிட்டக்க அபச்சாரம் பட்டுட்டீர். அந்த அபச்சாரம் போகணும்னா என் கிட்டக்க இருக்கிற காமதேனுனுடைய சந்ததியான நந்தினியை நீர் பரிபாலிக்கணும் அப்படின்னார். திலீப மகாராஜா நந்தினிங்கிற பசுவை கொண்டு போய் ஒரு ஆயன் போலவே மேய்த்து வந்தார். அந்த நந்தினி எங்க போறதோ அங்கெல்லாம் பின்னாடி போவார். அது போய் மேய்ஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் இவர் சாப்பிடுவார். அது சௌக்கியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இவர் தூங்குவார். அப்படி சிஸ்ரூஷ பண்ணினார். எப்படி ஆயர்களெல்லாம் கறவைகள் மேய்த்து அதுக்கப்புறம்தான் உண்பார்களோ, அதை தர்மமாக கொண்டிருப்பார்களோ, அதே போல ஆயர்கள் தர்மத்தை அப்படி அனுஷ்டிச்சு இந்த நந்தினியை பரிபாலிச்சார். நந்தினியினுடைய அனுகிரகத்தினால அவருடைய சாபம் நீங்கி அவருக்கு ரகு பிள்ளையாக பிறந்தார். அந்த ரகுவின் பேரில் விளங்கிய குலம் ரகு குலம், அதுதான் ஆயர் குலம். அந்த ஆயர் குலத்துக்கு ரகு குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றினவர் ராமர். அங்கனெடு மதில் குடைசூழ் அயோத்தியன்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி அப்படின்னு ஒரு விளக்காக வந்தவர் ராமர் இந்த சூரிய குலத்துக்கு ஆயர் குலத்துக்கு அப்படின்னு ஆழ்வாரும் பாடியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு பாடலாம்னு ஆண்டாள் சொல்றா. அணிவிளக்குன்னு பாடலாம், மணிவிளக்குன்னு பாடலாம். ஏன்னா கௌசல்யாதேவி மணிவிளக்கே அப்படின்னு பாடி கொஞ்சிதான் ராமனை தூங்க வைப்பாளாம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். கணபுரத்தென் கருமணியே ராகவனே தாலேலோ அப்படின்னுவார். அப்பேற்பட்ட மணிவிளக்கை அப்படின்னும் எம்பெருமான பாடி கொண்டாடலாம். அடுத்தது எப்படி பாடலாம், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை குடல் விளக்கம் செய்தான் அப்படின்னா தாயினுடைய துயரத்தை தீர்த்து வைத்தான் அப்படின்னு அர்த்தம். ராமபிரான போல தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தவர்கள் கிடையவே கிடையாது. தசரத சக்கரவர்த்தி ராமன காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆக்ஞை கொடுத்துட்டார். இவர் காட்டுக்கு கிளம்பறார். கிளம்புறதுக்கு முன்னாடி கௌசல்யாதேவிய பார்க்க போனாராம். அப்ப கௌசல்யாதேவி இவரை பார்த்து சொல்றா, அப்பா உன்னை காட்டுக்கு போக சொல்லிட்டார், ஆனா நான் சொல்றேன் நீ காட்டுக்கு போகாத. அப்பா வார்த்தையை விட அம்மா வார்த்தைக்கு மதிப்பு ஜாஸ்தி. மாதேத்தியக்கே மாதேத்தியக்கேன்னு ஆபஸ்தம்பர் சொல்லி இருக்கார். அதனால நான் சொல்றத கேட்டுண்டு நீ இங்க இருந்தா அது உனக்கு தர்மமாக தான் ஆகும் அப்படின்னு சொன்னான். எம்பெருமான் ராமன் என்ன பண்ணினார், தாய்க்கு அந்த பயத்தை போக்கி அவளுக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தைய சொன்னாராம். அம்மா எனக்கு தர்மமாக இருக்கலாம் நீ சொல்றத கேட்கறது, ஆனா உனக்கு எது தர்மம்? அப்பா உனக்கும் சுவாமி எனக்கும் சுவாமி, அவர் சொல்றத கேட்கறது தான் உனக்கு தர்மம்.
இந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதனால உனக்கும் சௌக்கியம் ஏற்படும், எனக்கும் பெருமை ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம் அடைஞ்சாளாம் கௌசல்யை அப்படின்னு சொல்றார் வால்மீகி பகவான். ததேத்யுவாச்ச சுப்ரீதா ராம மக்ளிஷ்டகாரிணம் அப்படின்னு சந்தோஷத்தை பிரீத்தியை அடைந்தாள் கௌசல்யை ராமனுடைய தர்மமுகந்த இந்த வார்த்தையை கேட்ட உடனே. தர்மம் அப்படிங்கிறத அனுஷ்டிக்கணும்னா பல சமயங்கள் கிளேசம் வந்துடும். இந்த மாதிரி கௌசல்ய சொல்றதும் தர்மம் தான் ராமனுக்கு, அதே சமயம் கௌசல்யைக்கு அது தர்மம் இல்லை அப்படிங்கிறத பிரியமாக எடுத்து சொன்னார் ராமர். அப்படி தன்னுடைய தாயினுடைய குடல் விளக்கத்தை நீக்கினார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரனை பாடலாம்கிறாள் ஆண்டாள். தாமோதரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றின் மீது கயிறை கொண்டவன் தாமோதரன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், உலகங்களையெல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்து கொண்டு அதை பாதுகாப்பாக ஒரு சாமான நம்ம கட்டி வைக்கிறா போல வச்சுக்கிறது, சம்ரக்ஷிக்கிறதும் தாமோதரனாக இருப்பதை குறிக்கும். அப்பேற்பட்ட சம்ரக்ஷணத்தை பண்ணக்கூடியவன் ராமன் அப்படின்னு பிரம்மதேவன் உத்தர காண்டத்தில் சொல்றார். சமயஸ்தே கிருத்தஹா சௌமியஸ்வான் லோகான் பரிரக்ஷிதும், அப்படி பாதுகாப்பை கொடுத்தவன் ராமன் தாமோதரன், அவனை பாடலாம் அப்படின்னா ஆண்டாள். எப்படி பாடணும் தெரியுமா? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயால பாடணும் மனசால சிந்தனை பண்ணி பாடணுமா. வெறும வாய் மட்டும் பாடினா போராது, மனசால நினைச்சியும் பாடணும். அது எப்படி பாடணும்னா, உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படி ராமனை கொண்டாடினார்களோ அந்த மாதிரி பாடணும். அயோத்தியா நகர வாசிகள் எல்லாம் தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் ராமனுக்கே அப்படின்னு நினைச்சி சமர்ப்பிச்சு அவன் ராஜாவாக ஆனவுடனே அப்படி விஜய கோஷம் பண்ணினார்களாம். அந்த மாதிரி மனோவாக்காயத்தால எம்பெருமான நினைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படி நினைச்சுண்டா என்ன ஆகும்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தீயில போய் பஸ்ம மாறா மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறா. என்ன, ராமபிரானே பெரிய சூரியன் பாஸ்கரன், பாஸ்கரேண பிரபாயதா அப்படின்னு அவரே சொல்றார். பரம வியோம பாஸ்கரஹா அப்படின்னு சுவாமி தேசிகனும் சொல்றார். அப்பேற்பட்ட சூரிய குலத்தின் சூரியனாக விளங்கக்கூடிய ராமன் நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடுவான். எப்பேற்பட்ட பாபங்கள்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், நம்ம திரிகாலத்திலையும் செய்த பாபங்கள், முன்னாடி இருந்த காலத்துல சேர்த்து வச்சு செஞ்ச பாபங்கள், சஞ்சித பாபங்கள், இப்போ செஞ்சின்றிருக்கிற பாபங்கள், அதனால நேரக்கூடிய பாபங்கள், எல்லா பாபங்களும் போயிடும். எப்படி ராமனுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டவுடனே அகல்யைக்கு பாபம் நீங்கி அந்த பாபம் பஸ்மமாகி அவள் பெண்ணாக வெளியில வந்தாளோ அந்த மாதிரி நம்மளுடைய பாபங்கள் போகும் அப்படின்னா. அகல்யை முன்னாடி செஞ்ச பாபத்தினால ஏற்பட்ட சாபம் நீங்கித்து எம்பெருமான் திருவடி பட்டவுடனே அவள் பெண்ணாக ஆனாள். அதுக்கப்புறம் எதிர்காலத்திலையும் பாபத்தினால தொல்லை இல்லாம அவள் சந்தோஷமாக இருந்தாள் அப்படிங்கறதையும் வால்மீகி சொல்றார். கௌதமர் அங்க வந்து சேர்ந்தாராம். அகல்யா சாப விமோச்சனம் ஆன உடனே அவரே வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த உடனே கௌதமோபி மகா தேஜாஹா அகல்யா சகித சுகி, அகல்யோட சேர்ந்து ரெண்டு பேரும் சுகமாக இருந்தார்கள். முன்னாடி இருந்த பாபமும் போய் பிற்காலத்திலையும் சௌக்கியத்தோட இருந்தார்கள். அப்படி முன்னாடி செஞ்ச பாபங்கள், அப்பொழுது ஏற்பட்ட பாபங்கள்னால உடைய அந்த விளைவுகள், அதனால ஏற்படக்கூடிய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியது சூரிய வம்ச திலகமான எம்பெருமான் ராமனுடைய திருநாமங்கள். அதனால அவைகளை பாடுவோம். வெறும பாடுறதோட இல்லாம புஷ்பங்களை வச்சு அர்ச்சிக்கலாம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னா என்ன, எல்லாரும் எம்பெருமான் ராமன புஷ்பத்தை வச்சு பிருஷ்டி பண்ணினார்களாம். அகல்யா சாப விமோச்சனம் ஆன உடனே வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் புஷ்ப விருஷ்டி பண்ணினார்களாம். புஷ்ப விருஷ்டர் மகத்யாசீத்,
தேவதுந்து வினிஸ்வனைஹி, தேவர்களெல்லாம் வந்து அப்படி தூய மலர்களால எம்பெருமான அர்ச்சிச்சார்களாம். ஆண்டாள் பூமாலையும் பாமாலையும் கொண்டு வழிபடுறது எப்படி அப்படின்னு சொல்ல வந்தவள். அதை இந்த பாசுரத்துல ஒளிச்சு வச்சிருக்கா. தூமலர் தூவி தொழுது எம்பெருமானை வழிபடலாம், வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வழிபடலாம். இப்படி வழிபட்டோமானால் நம்மளுடைய பாபங்கள் எடையூறுகள் எல்லாம் நீங்கி பகவத் அனுபவம் அவசியம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி தோழிகளை எல்லாம் தேத்தினாள் ஆண்டாள்.